வணக்கம் நேயர்களே, இது ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை, விவாதத்திற்கான களம். என் எதிரில் இருப்பவர் எனது எதிரியுமல்ல, கேள்வி கேட்கப் போகும் நான் அவருடைய எதிராளியுமல்ல. ஆனால் சமூக அரசியல் ரீதியாக இங்கு முன்வைக்கப்பட வேண்டிய கேள்விகள் மக்கள் மனதில் உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வு காண வேண்டிய பதில்களை நோக்கி எப்போதும் அமைந்திருக்கும். இன்று இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் விவாதம் புரிய வந்திருப்பவர் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய தேசிய அமைப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சுரேந்திரன் குருசாமி அவர்கள் இணைந்திருக்கின்றார். நேரடியாக நான் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் சுரேந்திரன் குருசாமி. வணக்கம் நடேசன். ஐபிசி நேயர்களுக்கும் வணக்கம் இந்த இடிய மாலை. நேரடியாக கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நீண்ட காலமாக தமிழ் ஈழ விடுதலை இயக்கம் ஏதோ ஒரு வகையில் ஈழ மக்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்து வந்திருக்கின்றது. அரசியல் ரீதியாக முக்கியமாக 2009 பின்னர் நிறைய விடயங்களிலே பங்காற்றி இருக்கின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தொடர்ச்சியாக இருந்து வரும் ஒரு கட்சியாக இருக்கின்றது. பல முறை நாடாளுமன்றத்துக்கு பல பிரதிநிதிகள் உங்களுடைய கட்சியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் மக்களிடம் முன்வைக்கப்பட வேண்டிய அல்லது மக்களிடம் மிக விளக்கமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஐநா அல்லது இந்த சர்வதேச பொறிமுறை. இந்த ஐநாவும் சர்வதேச பொறிமுறையும் ஒரு தோல்வி அடைந்த ஒரு பொறிமுறை என்பதை மக்களிடம் சொல்லாமல் நீங்கள் மறைப்பதற்கான காரணம் என்ன? நல்ல கேள்வி நடேசன். தமிழீழ விடுதலை இயக்கம் இந்த வாக்கெடுப்பு நடந்து முடிந்த உடனேயே, வாக்கெடுப்பு என்பதற்கு முதல் பூச்சிய வரைவு வந்த உடனேயே நாங்கள் எங்களுடைய கருத்தை உடனடியாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு தலைமை தாங்குகின்ற முக்கிய நாடுகளின் தலைமை தாங்குகின்ற பிரித்தானியாவுடைய வெளிவிகார அலுவலகத்துக்கு நாங்கள் இந்த பிரேரணையோடு ஒத்துவரவில்லை, இதில் முக்கியமான பல விடயங்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற எங்களுடைய கருத்தை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். பிரேரணை வாக்கெடுப்பு முடிந்த உடனும் கூட நாங்கள் மக்களுக்கு இந்த பிரேரணையில் எங்களுக்கான பரிகார நீதியை பெற்றுக்கொள்ளும் வழிமுறை உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை என்பதை தெளிவாக கூறியிருந்தோம். ஆகவே மக்களுடைய விடயத்திலே நாங்கள் என்றுமே இந்த உண்மை நிலைமைகளை எடுத்துச் சொல்வதற்கு பின்வாங்கியதில்லை. 2019 கூட நல்லாட்சி அரசாங்கம் இருந்த பொழுது கூட, அவர்கள் இணை அனுசரணை வழங்கி இருந்த பொழுது கூட நாங்கள் சர்வதேச மட்டத்திலே எங்களுடைய உள்நாட்டிலே எங்களுடைய தலைமை குழுவை கூடி நாங்கள் எங்களுடைய முடிவுகளை எடுத்து பொதுக்குழுவை கூடி முடிவெடுத்து இப்பொழுது இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையாளர் மிச்சலி பட்ஜெட் அம்மையார், உயர்ஸ்தானியர் மிச்சலி பட்ஜெட் அம்மையார் அவர்களுக்கும் அங்கத்துவ நாடுகளுக்கும் 2019 மார்ச் மாதமே இருந்த அமர்விலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றையும் ஏற்படுத்துமாறான கோரிக்கையை நாங்கள் தீர்மானம் எடுத்து 6 கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்டு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். அவ இந்த விடயத்தில் டெலோ தொடர்ச்சியாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருந்தோம். மக்களையும் நாங்கள் தெளிவுபடுத்த தவறு. மக்களிடம் சொல்லி இருக்கின்றீர்களா இந்த சர்வதேச பொறிமுறை, அதாவது இந்த ஐநா, ஐநாவிற்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த பொறிமுறை இருக்கின்றது இல்லையா, இது ஒரு மனித உரிமைகள் சார்ந்து சர்வதேசம் சில முடிவுகளை எடுக்கும் அல்லது பூகோள ரீதியாக நமக்கான ஒரு நீதியை பெறுவதற்கான பூகோள அரசியல் ரீதியான ஒரு அந்த அரசியலின் அடிப்படையில் வைத்துக் கொண்டு ஒரு மக்களுக்கான நீதியினை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கையினைத்தானே அங்கிருக்கும் தமிழ் தேசிய கட்சியில் அல்லது முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விதைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் மறுத்து மக்களிடம் பிரச்சாரம் செய்வதாக அங்கேயுமே தெரியவில்லையே. நிச்சயமாக நீங்கள் இங்கிருக்கின்ற ஊடகங்களை கவனித்திருப்பீர்களாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சி 2019 இலங்கை அரசாங்கம் இணையனுசரணை வழங்கிய பின்னரும் கூட நாங்கள் 2019 மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் அறிவித்திருந்தோம். இந்த மனித உரிமை பேரவையிலே இந்த பிரேரணையை நிறைவேற்றுவது பூகோள அரசியல் விடயங்களுக்கு உட்பட்டதாகத்தான் அமைந்திருக்கும். ஆகவே அந்த பிரேரணைக்குள்ளே இலங்கை அரசாங்கம் அரசியல் மாற்றங்கள் வந்து மிட்டுமொரு அரசாங்கம் வருகின்ற பட்சத்திலே அவர்கள் நிச்சயமாக இது இணை அனுசரணை வழங்கப் போவதில்லை, வழங்காத விடத்து எங்களுடைய இந்த பிரேரணைகள் செயலற்று போகக்கூடிய தன்மை காணப்படுகிறது. ஆகவே இந்த சர்வதேச நீதி பொறிமுறையையும் விசாரணை பொறிமுறை ஒன்றையும் உள்வாங்கி அல்லது அதை செயல்படுத்தும் முகமான ஒரு ஆணையை ஆணையாளரை அந்த ஆணையை பிறப்பித்து ஐநா செயலாளர் நாயகத்திடம் கையளிக்குமாறான கோரிக்கையை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அதை மக்களுக்கும் எங்களுடைய பல கூட்டங்களிலே நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். இந்த பொறிமுறையானது பிரேரணை நிறைவேற்றுவதில் மாத்திரம் அமையுமாக இருந்தால்
இது எங்களுடைய அரசியல் ரீதியான எங்களுடைய நீதி பொறுமுறைக்கு வழிவகுக்காது. ஆகவே இது ஐநா செயலாளர் நாயகத்திடம் நேரடியாக இந்த விசாரணை பொறுமுறையோ அல்லது குற்றவியல் பொறுமுறையோ செயற்படுத்தினால்தான் எங்களுக்கு ஒரு நீதி பொறுமுறை கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் மக்களிடம் பல தடவைகள் சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய ஊடகத்தில் இந்த தளத்திலே கூட பல தடவைகள் நாங்கள் அதை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறோம். நீங்கள் பிரேரணை சமர்ப்பிப்பதை தாண்டி அதனை விடுத்து அல்லது அது ஒரு தோல்விகரமானது அல்லது அது ஒரு செயற்படுத்த முடியாத விடயம் என்றும் விசாரணை பொறிமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் முன்வைக்கின்றீர்கள் இல்லையா? அது சாத்தியப்படுமா? அது கூட சாத்தியப்படாது, அதுவே ஒரு போலியானது அல்லது போலியானது என்பதை விட அது சாத்தியம் நடைமுறையில் சாத்தியமில்லை, அல்லது இந்த வகையில் அவர்களை அவ்வாறு அணுக முடியாது, நமக்கான ஒரு சர்வதேச விசாரணையோ அல்லது அவ்வாறு ஒரு பொறிமுறையோ கொண்டு வந்து இந்த மனித உரிமை சபைகளோ இந்த இன்றைய இருக்கிற சர்வதேச பொறிமுறையோ கொண்டு வர போவதில்லை என்பதைத்தானே மக்களிடம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. சர்வதேச பொறிமுறை என்பதை நாங்கள் சர்வதேச இந்த மனித உரிமை பேரவையிலே இவர்கள் இயற்றுகின்ற தீர்மானத்தில் அதில் அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகள் இணையனுசரணை வழங்குகின்ற நாடுகளுக்கும் அதே போன்று இலங்கை அரசாங்கத்திற்கும் இணையனுசரணை வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் அவர்களை கட்டுப்படுத்துகின்ற, அதாவது ரெஸ்ட்ரிக்டிவ் க்ளோசஸ் என்று சொல்வார்கள், கட்டுப்படுத்தும் முகமாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம், நீங்கள் இந்த பிரேரணையிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அல்லது சதவீத குற்றவியல் விசாரணைக்கோ அல்லது சர்வதேச நீதி விசாரணை ஒன்றுக்கோ நீங்கள் செயலாளர் நாயகத்திடம் கையளிப்பதற்கு மனித உரிமை ஆணையாளருக்கு அதிகாரம் வழங்குமாறு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். இப்ப மனித உரிமை ஆணையாளர் அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தப்படுமா? நீங்க நம்புகிறீர்களா அவ்வாறான கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் இருப்பதாக? அது ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஏற்கனவே அது மாதிரியான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் மனித உரிமை பேரவையிலே. இது இலங்கை அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்வதனாலும் இந்த பிரேரணையிலிருந்து ஏற்கனவே அவர்கள் வெளியேறி இருப்பதனாலும் உள்ளக பொறிமுறை அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு இணையனுசரணையின் மூலம் இதை சாதிக்க முடியாது கடந்த கால அனுபவங்களின் பிரகாரம். ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCயை தாண்டி சர்வதேச ஒரு குற்ற விசாரணை பொறிமுறை ஒன்றை செயலாளர் நாயகம் அறிமுகப்படுத்த வேண்டும். அதே போன்று அதை வலுப்படுத்துவதற்காக ஒரு புலனாய்வு, அதாவது ஒரு சாட்சியங்களை திரட்டக்கூடிய ஒரு ட்ரிபிளாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அறிக்கையிட்டு விட்டார் ஐநா செயலாளர் நாயகம், சாரி ஐநா மனித உரிமை ஆணையாளர் அந்த அறிக்கையை இட்டிருக்கிறார். அப்ப அதை செயல்படுத்துகின்ற பொழுது ஐநா செயலாளர் நாயகத்திற்கு ஒரு கடமை வருகிறது, இதை பொதுச்சபையில் பாரப்படுத்துவதற்கோ அல்லது அதற்கான ஒரு சிறப்பு சொல்வார்கள் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ப்ரொசிக்யூட்டர் என்று, அதற்கான ஒரு சிறப்பு வழக்கு தொடர்ந்ததை நியமித்து இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு ஐநா செயலாளர் நாயகத்தினால் செயற்படுத்த முடியும். ஆகவே அந்த கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதற்கான இடைவெளி ஐநாவிலே இருக்கின்றது. 2009 பின்னர் தொடர்ச்சியாக எத்தனையோ அறிக்கைகள் வந்திருக்கின்றன, எத்தனையோ தீர்ப்பாயத்தினுடைய அறிக்கைகள் வந்திருக்கின்றன, பல்வேறு மனித உரிமை சபைகளினுடைய, பல்வேறு மனித உரிமை அங்கம் வகிக்கின்ற நாடு, மனித உரிமை சபைகளில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளுடைய அறிக்கைகள், தீர்மானங்கள், நீங்கள் சொல்வது போன்ற ஐநா சபைக்கு உள்ளே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அறிக்கைகள், பிரேரணைகள் என அனைத்துமே கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கின்றன. அவற்றிலிருந்து எந்த ஒரு பொசிட்டிவான ஒரு நடவடிக்கைகளும் அல்லது அதை முன்னெடுப்பதற்கான அந்த கொண்டு வரப்பட்ட திட்டங்களை, ஆக குறைந்தது அவர்களே கொண்டு வந்தவற்றையாவது நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த கிட்டத்தட்ட இந்த கடந்த தசாப்தத்தில் நடைபெறவில்லை என்பது உண்மை. ஆகவே மீண்டும் மீண்டும் நாம் அந்த சர்வதேச பொறிமுறை என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே நோக்கமாக எல்லோரும் கொண்டு இயங்குவதை நிறுத்த வேண்டியது அங்கிருக்கும் மக்கள் வாக்களித்த பிரதிநிதிகளினுடைய கட்டாயமாக இருக்கின்றது இல்லையா? நீங்கள் சொல்வது நிச்சயமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். ஆனால் 2009 நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை அவதானிப்பீர்களாக இருந்தால் இலங்கை வந்து அரசாங்கம் தமிழ் மக்களை ஒரு பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை செய்ததாகவும் இலங்கை அரசாங்கம் ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருப்பதாகவும் அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நாடுகள் அனைத்தும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதுமான ஒரு பிரேரணை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள், இனவழிப்பு செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று சர்வதேச அமைப்புகள்,
உதாரணமாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அல்லது அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அல்லது சேனல் போர் போன்ற நிறுவனங்களும் வேறு அமைப்புகளும் ஐநா செயலாளர் நாயகத்திடம் நேரடியாக வைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலே 2012 இந்த ஓஐஎஸ்எல் போன்ற விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஐநா செயலாளர் நாயகம் மனித உரிமை ஆணையாளர் அல்லது உயர்ஸ்தானியரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார், அதை ஆணை எடுக்கிறார் என்று சொல்லலாம். இதை பற்றி விசாரித்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்குமார். நிச்சயமா இந்த வரலாறுகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம், தேவையான அளவு பேசியிருக்கின்றோம். 2009 என்ன நடந்தது, 2015 என்ன நடந்தது, அதற்கு பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ அரசு அகற்றப்படும் வரை என்ன நடந்தது, இப்போது என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மனித உரிமை மீறல் என்பது 2009 தான் இலங்கையில் இருந்து வெளிக்கொண்டு, அதாவது 2009 பின்னர் தான் இலங்கையில் நடைபெற்றது போன்ற, அல்லது அதற்கு பின்னர் தான் இந்த மனித உரிமை சபைகள் இவர்கள் கருத்துக்கு வெளியிலே வந்தது என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது? இது கிட்டத்தட்ட 1980களின் 1970களின் பின்னர் தான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. அது சர்வதேச ரீதியாக பலராலும் பேசப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற மனித உரிமை சபைகள், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற வைவையற்றை உலகம் முழுவதும் நடக்கும் இந்த பிரச்சனைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் 2009 பிறகு ஒரு காலகட்டத்தில் இதில் கையில் எடுக்கப்பட்டதற்கு ஒரு அரசியல் காரணமாக இருக்கின்றது. இது வெறுமனமே அதற்கு பின்னர் தான் இவர்களுக்கு மனித உரிமை பிரச்சனை அங்கு இருக்கின்றது, போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது, இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து இதனை முன்னெடுக்கின்றார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்வதே அது தவறான விடயமாக இருக்கின்றது இல்லையா? நிச்சயமா 2009 தான் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றது என்பது இல்லை, அதற்கு முதலே நடைபெற்றிருக்கிறது. 1984 அக்டோபர் 16 என்று நினைக்கின்றேன், எங்களுடைய மறைந்த தலைவர் தமிழீழ விடுதலை இயக்கத்துடைய தலைவர் ஸ்ரீசபாரட்னம் அவர்கள் ஐநா செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கோரிக்கை அனுப்புகிறார். அப்பொழுது அது இந்தியா பத்திரிகைகளில் கூட அது வெளியிடப்பட்டிருந்தது, சர்வதேச பல ஊடகங்களிலும் அது வெளியிடப்பட்டிருந்தது. ஐநா செயலாளர் நாயகம் இலங்கையில் இருக்கின்ற மக்கள், தமிழ் மக்கள் இன ரீதியாக அழிக்கப்படுகிறார்கள், அடக்குமுறை நடத்தப்படுகிறது, காணிகள் அபகரிக்கப்படுகின்றன, எங்களுடைய இருப்பே இல்லாத அளவுக்கு அழிந்தொழுந்து போய்விடுவார்கள், ஆகவே எங்களை ஆயுததாரிகளாக பார்க்காமல், அங்கு நடக்கக்கூடிய விடயங்கள் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது, ஆயுததாரிகளாக பார்க்காமல் எங்களை ஐநாவில் வந்து இலங்கை தமிழர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த விடயங்களை எடுத்து எம்புவதற்கான அனுமதியை கோரி அப்பொழுதே அந்த விடயத்தை தமிழ விடுதலைக்கம் ஆரம்பித்தது. ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த பேச்சுவார்த்தை நடந்து இராணுவத்துடைய பிரசன்னத்துக்கு பின்னர் அந்த விடயங்களை இந்தியாவே கையாளுவதான ஒரு நடவடிக்கையாக அமைந்திருந்தது. அதற்கு பின்னரான பாரிய மனித இனப்படுகொலை அல்லது இந்த யுத்த குற்றங்கள் என்பது 2009 நடைபெற்ற பொழுது நீங்கள் சொல்வது போல சர்வதேச நாடுகள், நாங்கள் மனித உரிமை சபையிலே ஒரு அங்கத்துவ நாடோ அல்லது நாங்கள் அங்கம் வகிக்கின்ற தரப்போ இல்லை, அங்கிருக்கக்கூடிய அங்க மனித உரிமை பேரவையில இடம்பெறுகின்ற அங்கத்துவ நாடுகள் தான் இந்த விடயங்கள் ஐநா உரிமை ஆணையாளருடைய கேள்விக்கு அமைய இந்த விடயங்களை முன்னெடுக்கிறார். அப்ப இந்த விடயங்களில் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அங்கிருக்கக்கூடிய அங்கத்துவ நாடுகளிடம் புலம்பெயர் அமைப்புகளும் உள்ளக அரசியல்வாதிகளும் வைத்து அழுத்தங்களையும் செல்வாக்கையும் பொறுத்து தான் இந்த விசாரணை வெற்றிகரமாக அமையும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுதான் பிரச்சனையா இருக்கின்றது. இந்த விஷயத்தை தான் தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் தலைமைகளும் அல்லது தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களும் கட்சிகளும் இயக்கங்களும் சொல்லிக் கொண்டு வருகின்றன. இங்கு இருக்கும், அதாவது நாடுகளை எம் பக்கம் திருப்புதல் வேண்டும், நாடுகளை எமது போராட்டத்தை நோக்கி அழைத்து வர வேண்டும், எமது போராட்டத்திற்கான ஆதரவை பெற வேண்டும், அல்லது இலங்கை அரசுக்கு எதிராக அவர்களை திருப்பம், அது சாத்தியப்படக்கூடிய விஷயமா? இதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். எமது போராட்டம் என்பது இதற்குள் கொண்டே முடக்கிவிட்டதாகத்தான் தெரிகின்றதை ஒழிய, இது ஒரு அரசினுடைய வெளிவகார கொள்கையை எவ்வாறு இப்படி மாற்ற முடியும் என்று இவர்கள் நீங்கள் நம்புகின்றீர்கள்? அதற்கான விடயங்களை மேற்கொள்ள சொல்லி கேட்கின்றீர்கள் இங்கு புலத்தில் இருப்பவர்களை நோக்கி? இல்ல, உதாரணமாக இப்பொழுது வந்த பூச்சி அறிக்கையை பார்த்தீர்கள் என்றால் அதுல எதுவுமே உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இந்த பூகோள அரசியல் நகர்வுகளின் காரணமாக இன்று இந்த விடயங்கள் காத்திரமான முறையிலே கையெடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தினுடைய மெத்தனமான போக்கு, இந்த ஆசிய தென்னாசிய கண்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்பனதான் இந்த விடயத்துக்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அதே போன்று இந்த பூச்சி அறிக்கையில் இருந்த விடயங்கள் சரியாக உள்வாங்கப்படாத இடத்துல இந்த அறிக்கையை செழுமைப்படுத்துகின்ற முயற்சியிலே குறிப்பாக அரசியல் இங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அது அந்த பொறிமுறையினாலே மனித உரிமை பேரவையிலே வைத்திருப்பதனாலே வெற்றியடைய முடியாது என்பது எங்களுடைய கருத்து.
ஆனால் அந்த அறிக்கையை செழுமைப்படுத்துகின்ற விடயங்களிலே எங்களுடைய சர்வதேச புலம்பெயர் அமைப்புகளும் சர்வதேச நாடுகள் நீங்க பார்த்திருப்பீர்கள், பிரித்தானிய பாராளுமன்றத்திலேயே எதிர்கட்சியினர் பலர் இந்த பிரேரணையை இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சிறப்பான விவாதம் ஒன்றும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல அமெரிக்காவிலே அங்கிருக்கக்கூடிய செனட்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு மேலே கையெழுத்திட்டு செனட் சபையிலே அதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் கிட்டக்கூடிய பாராளுமன்றத்திலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டு இந்த இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் அல்லது அந்த நீதி பொறிமுறையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இன்று சர்வதேச நாடுகள் மத்தியிலே கூட எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே இந்த இப்ப நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது பேசியிருந்தீர்கள் முதலும் முக்கியம் இதை சொல்லும் போது இங்கு எழுகின்ற கேள்வி என்னவா இருக்கின்றது என்றால், பிரித்தானியா பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள், பிரான்ஸிலே பேசியிருக்கின்றார்கள், ஐரோப்பிய ஒன்றியத்திலே பேசியிருக்கின்றார்கள், அமெரிக்காவில் பேசியிருக்கின்றார் போன்ற பல்வேறு விடயங்களை பேசுகின்றோம். தமிழர்களுடைய பிரச்சனை சார்ந்து அங்கு இருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு இது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்குமா என்பதும் அங்கு கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்திலும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த விவாதங்களை நடத்துகின்றார்கள். ஆனால் வேடிக்கை என்னவாக இருக்கின்றால், இந்த நாடுகளிலேயே தஞ்சம் புகுந்திருக்கின்ற தமிழர்களை, ஈழத்திலிருந்து வந்திருக்கின்ற தமிழர்களை, இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற தமிழ் மக்களை அங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று தான் இந்த நாடுகள் சொல்லுகின்றன. அவை இந்த நாடுகளினுடைய இந்த நடவடிக்கையை எவ்வாறு ஒரு நகை முரணாக இருக்கின்றது இல்லையா, ஒரு 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 முரண் நகையாக இருக்கின்றது உண்மையாகவே. ஒரு பக்கம் அவர்கள் தமிழர்களுக்காக கண்ணீர் வடிப்பதாக அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் சிலர் காட்டிக்கொள்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த அரசினுடைய கொள்கை என்பது அந்த தமிழர்களை இந்த நாட்டிலிருந்து திருப்பி அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு உங்களுக்கு நாடில் எந்த பிரச்சனையுமே இல்லை என்ற ரீதியாகத்தான் அவர்களுடைய குரல்கள் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது இல்லையா. அப்ப இந்த விடயத்தில் பார்க்க போனால் நீங்கள் சொல்லுகின்ற விடயம் ஒரு எதிர்த்தரப்பாகத்தான் இருக்கின்றது. இன்றும் இலங்கை அரசாங்கத்தினுடைய அறிக்கைகளை வாங்கி அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை உள்வாங்கி இந்த நாடுகளுக்குள் அவர்கள் வந்து சுபீட்சமாக இருக்கலாம், தமிழர்களும் இங்கு இருக்கலாம், ஆகவே போர் முடிந்து விட்டது, நீங்கள் அங்கு செல்லலாம் என்ற ஒரு கருத்தாக்கத்தினை அல்லது இந்த ஒரு நிலைப்பாட்டினைத்தான் இந்த நீங்கள் சொல்லுகின்ற அனைத்து அரசுகளும் வைத்திருக்கின்றன. நிச்சயமாக இன்று நீங்கள் சொல்வது போல இந்த பூகோள அரசியல் மாற்றங்கள் தான் 2009 வந்த அறிக்கைக்கும் இன்று வந்திருக்கின்ற அறிக்கைக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் சொல்வது போன்ற இந்த தங்களுடைய பூகோள நலன்சார் விடயங்களைத்தான் இந்த அரசுகள் முன்னெடுக்கும். ஆனால் அதே நலன்களோடு அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அதை எப்படி தந்திரோபாயமாக எங்களுடைய தமிழ் அரசியல், அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளும் குலத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர்களும் இந்த சூழலை எப்படி பயன்படுத்தி எங்களுக்கான நீதி பொறுமுறையை எட்டி பிடிக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய சாணக்கிய நகர்வுகள் இருக்கும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும். சாத்தியம் இல்லை என்ற விடயத்தோடு நாங்கள் அதை கைவிட்டு விடாமல் தொடர்ந்தும் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த பொழுது கூட பலர் சொன்னார்கள் இது ஒரு தீர்வையும் கொண்டு வரப்போவதில்லை என்று. ஆனால் திம்பு பேச்சு உங்களாலே முடியாது, நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், இதை ஒன்றும் சாதிக்க போறதில்லை என்று சொன்னார்கள். பூகோள அரசியல் நலன்களை பற்றி பேசினார்கள். ஆனால் நாங்கள் கடைசியிலே யுத்தம் என்றால் யுத்தம் அல்லது போர் என்றால் போர் என்று எக்காலம் விட்டிருந்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர். அந்த நேரத்திலே தெற்காசியாவிலே பலம் பொருந்திய மோஸ்ட் சீனியர், அதாவது வந்து வயது முதிர்ந்த அரசியல்வாதி என்று பெயர் எடுத்தவர், அமெரிக்க ரீகனோடும் இங்கிலாந்து நாட்டோடும் ஜப்பானோடும் முக்கியமாக இன்று கோ கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய முக்கிய நாடுகளோடு நல்ல நெருங்கிய உறவை பேணியிருந்தவர். ஆனால் அவர் கூட திம்பு பேச்சுவார்த்தையிலே எங்களோடு சரிசமமாக மேசையில் இருந்து பேசி இன்று அது முற்றுமுழுதான தீர்வாக இல்லாவிட்டாலும் கூட 13வது திருத்த சட்டம் என்ற வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்களுடைய தாயக பூமி வடக்கு கிழக்கு என்று சொல்லி தமிழ் மொழி ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு இன்று அந்த அரசியல் தீர்வு வரும் அளவுக்காவது இந்த விடுதலை இயக்கங்கள் நகர்த்தி இருக்கிறார்கள். நான் விடுதலை இயக்கங்களை சாத்தியம் இல்லை என்று நான் சொல்ல வந்ததை நான் விளக்கமாக சொல்லிவிடுகிறேன். அதாவது இன்று இவர்கள் இந்த ஐநாவை அணுகின்ற விதங்கள், இந்த கட்சிகள் அமைப்புகள் அணுகின்ற விதங்களின் ஊடாக இந்த விடயங்களை சாத்தியப்படுத்த முடியாது அல்லது அவ்வாறான ஒரு பரப்பிற்கு அவர்களை கொண்டு சேர்க்க முடியாது என்பதன் அடிப்படையில் தான் கேட்டிருந்தேன். போராட்ட என்னுடைய அடுத்த கேள்வி கூட அதுவாக தான் இருந்தது. அதாவது இந்த மாதிரியாக ஒரு லொபி அரசியலை முன்வைத்து நாடுகளை வெல்வதன் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என்று சொல்வதன் ஊடாக ஒரு பக்கம் போராட்ட அரசியலை நீக்கம் செய்து விட்டார்களோ என்ற பயம்தான் இன்று மக்கள் மத்தியில் இருக்கின்றது இல்லையா. ஏனென்றால்
நீங்கள் சொல்லுகின்றபடி சாத்தியப்படாத விஷயத்தை ஜேஆர் ஜெயவத்தன போன்றவர்களை கொண்டு வந்து எதிர் ஒரு தரப்பாக சரிக்கு சமமாக தமிழர்களுடைய பிரச்சனையில் விடுதலை இயக்கங்களும் இலங்கை அரசும் ஒரு ஒரு மேசையில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது போராட்ட அரசியல் தான். அந்த போராட்ட அரசியல் இன்று இல்லாத பட்சத்தில் தமிழர் தரப்பு என்று ஒரு தரப்பாக எங்கேயுமே உட்கார முடியவில்லை இல்லையா? அது ஐநாவாக இருக்கட்டும் கூட, நீங்கள் ஒரு இலங்கையினுடைய பிரதிநிதிகளாகத்தான் அங்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றதை ஒழிய தமிழர் தரப்பாக இன்று யாருமே ஐநாவிற்குள்ளேயோ இந்த மனித உரிமை சபைகள்னு உள்வாங்கப்படவில்லை இல்லையா? நிச்சயமாக அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதைத்தான் எங்களுடைய அரசியல் தரப்புகள் எதிர்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம். எங்கள் சார்பாக ஏதாவது ஒரு சிறிய நாட்டையாவது எங்கள் சார்பாக நாங்கள் தயார்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்படியே தொடர்ந்து மற்ற நாடுகளை நம்பிக்கொண்டு அல்லது பூகோள அரசியல் சார்ந்த விடயங்களிலே இது எங்களுக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டுதான் இதை நாங்கள் எட்டாக்கணியாகவே முடிந்துவிடும். ஆகவே இங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் நிச்சயமாக புலம்பெயர் அரசியல் எங்களுடைய அமைப்புகளும் இந்த சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த அளவு ஒரு சில நாடுகளையாவது நாங்கள் எங்கள் சார்பாக அரவணைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் சார்பாக அந்த உறவுகளை பலப்படுத்த வேண்டும். அந்த முயற்சியில் இப்பொழுதாவது நாங்கள் இறங்கினால்தான் இந்த ஐநா விடயத்தை ஒரு பொதுச்சபையிலாவது எங்களுடைய பிரச்சனையை பேச வைப்பதற்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உருவாக்க முடியும். நிச்சயமா தொடர்ச்சியா பேச வேண்டி இருக்கின்றது. அதாவது இந்த நாடுகளை எமது வசம் திருப்புவதில் என்ன சிக்கல்கள் இருக்கின்றது, அதற்கான முன்னெடுப்புகளை எவ்வாறு தமிழ் தேசிய தலைமைகள் செய்ய போகின்றன போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி விவாதிக்க வேண்டியிருக்கின்றது. ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் தொடர்ந்து விவாதிக்கலாம். இடைவேளையினை தொடர்ந்து ஐபிசி தமிழின் அக்னி பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இது விவாதத்திற்கு காண களம் என்று என்னுடன் விவாதித்துக் கொண்டிருப்பவர் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஊடக பேச்சாளரும் தேசிய அமைப்பாளருமான சுரேந்திரன் குருசாமி அவர்கள். விட்டிடத்திலிருந்து தொடரலாம். முக்கியமாக நீங்கள் சொன்னபடியும் இந்த நாடுகளை எம் வசம் திருப்ப வேண்டியிருக்கின்றது. ஒரு கொஞ்ச நாடுகளையாவது எமது கொள்கைக்கு அதாவது எமது போராட்டம் சார்ந்து எமது 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 எமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கான நீதி வேண்டிய போராட்டத்திற்கு ஆவது கொண்டு வர வேண்டும் என்று இதை தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்டவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் இப்போது இருக்கிற முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. முதலாவது நடேசன், நாடுகளை நாங்கள் அணுகுவதற்கு முதல் எங்களுடைய கள அரசியலிலே நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரு பலமான சக்தியாக உருவெடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது இன்னொரு தரப்பு இந்தியாவோடு நாங்கள் இந்த 13 திருத்த சட்டம் என்ற இந்த மாகாண சபை முறைமையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து பயணித்தார். ஒன்றாக இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்ற அரசியல் அமைப்பு கூட அந்த நேரத்தில் ஒன்றிணைந்துதான் நாங்கள் இந்த திம்பு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தோம். அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதே போன்று 2004 கொண்டு வரப்பட்ட சமாதான ஒப்பந்தத்துக்கு பிறகு கூட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைக்கப்பட்டு கூட்டமைப்பு என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து ஒரு பலமான அமைப்பாக இருந்த பொழுதுதான் இந்த பேச்சுவார்த்தைகளும் அரசியல் தீர்வு என்பதும் நகர்த்தப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப முதலாவதாக நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்ட பின்னராக நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது புலம்பெயர் அமைப்புகளால் அணுகக்கூடிய ஒரு சில நாடுகளை தயார்படுத்தி அந்த புலம்பெயர் அமைப்புகளும் எங்களுடைய இந்த ஒற்றுமைப்பட்ட இந்த அமைப்பின் பிரதிநிதிகளும் அந்த நாடுகளோடு குறிப்பாக இந்தியாவினுடைய அனுசரணை எங்களுக்கு மிக மிக அவசியமானது. இந்தியாவை தாண்டிய ஒரு தீர்வு தமிழ் மக்களை நோக்கி நகரப்போவதில்லை. ஆகவே இந்திய அரசாங்கத்தை அல்லது இந்திய நாட்டினை எங்களுடைய இந்த தீர்வுக்காகவோ அல்லது எங்களுடைய நீதி பொறுமுறையை பெற்றுத்தர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு இந்திய அரசாங்கத்தை குறிப்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்திய நாட்டை எங்கள் பக்கம் நாங்கள் திருத்தி அவர்கள் ஊடாகவும் வேறு பல அவர்களூடாக இருக்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளையும் உணர்ந்து கொண்டு வேறு சில சர்வதேச நாடுகளையும் எங்கள் பக்கம் திருப்பிக் கொள்வதன் மூலம்தான் இது ஒரு கடுமையான முயற்சி. மிக மிக இலகுவாக நாங்கள் பேசிவிடலாம், ஆனால் இந்த முயற்சியை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். நகர்வதன் மூலம்தான் இதை நாங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும். பல்வேறு தரப்பட விடயங்களை சொல்லியிருந்தேன். இப்போ இந்தியாவினுடைய வகிபாகம் அதை தனியொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்குள் போக முதல்
முக்கியமாக ஒற்றுமையை பற்றி பேசியிருந்தீர்கள். நீண்ட காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்க விடயம் இன்னும் ஒற்றுமையாக ஆகவில்லையா? கள நிலவரத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இந்த ஐக்கியம் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 22 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வீற்றிருந்து பின்னர் அது 16 குறைந்து 14 குறைந்து பேந்து 16 மாறி பேந்து இப்பொழுது 10 வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தேசிய கட்சிகளாக தேசியம் பேசுகின்றவர்களாக 13 பேர் தான் இப்பொழுது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிறார். கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் கூட்டமைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்து செய்வது தவறு, இது தவறு, இது சரி என்று பிரச்சாரம் செய்து இன்று கூட்டமைப்பினுடைய ஆசனங்கள் அல்லது எங்களுடைய தமிழ் தேசிய சென்றதுக்கு அது நிச்சயமாக கூட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. நிர்வாக அரசியல் அதிகாரம் சார்ந்த பிரச்சனையா? தமிழரசு கட்சியினுடைய மெத்தனமான போக்குகள் இதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒருவருடைய கருத்துக்களை பரிமாறுவது அல்லது கூட்டமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அதற்குள்ளே இருக்கக்கூடிய நியாயங்கள் தர்மங்களை அனுசரித்து போகாமல் அவர்களுடைய அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களோடு அவர்களை அரவணைத்து செல்லாமல் தனித்த ஒரு போக்கோடு அவர்களுடைய நம்பிக்கையோடு ஒரு தலைமைத்துவத்தை வழங்குகின்ற பொழுது அந்த தலைமைத்துவம் தன்னிச்சையாக நடக்க முற்படுவது என்ற விடயங்கள் தான் இந்த ஐக்கியத்தை உடைத்து இருக்கின்றது. இன்று அந்த ஐக்கியத்தை உடைத்தவர்களுக்கு எதிராக அல்லது அந்த ஐக்கியத்தை உடைத்ததற்காக தமிழரசு கட்சியில் அல்லது தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் நீண்ட காலமாக அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற டெலோ இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தமிழரசு கட்சிக்கு எதிராக. நாங்கள் தமிழரசு கட்சிக்கு பல விதமான அழுத்தங்களை பிரயோகித்து பல்வேறு விதமான அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை மக்களுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பது அழுத்தங்களை கொடுப்பது என்பது ஒரு 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 கட்டம் வரைக்கும் தான். இன்று தசாப்தத்தை நாங்கள் கடந்திருக்கின்றோம், இன்றும் நாங்கள் அழுத்தத்தை கொடுக்கின்றோம், கண்டன அறிக்கை விடுகின்றோம், குற்றச்சாட்டுகளை வைக்கின்றோம் என்பதுதான் டெலோவினுடைய பதிலாகவும் இருக்கின்றது, அதற்குள் இருக்கின்ற மற்ற கட்சிகளினுடைய பதிலாகவும் இருக்கின்றது. இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விடயமாக இல்லையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பிரிந்து சென்ற கட்சிகளினால் பிரிவினையால் வந்த வினை என்ன எங்களுக்கு? இன்று தமிழ் தேசியம் அல்லாத சிங்கள தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு அதிக பிரதிநிதிகளையும் அதிக வாக்குகளையும் நாங்கள் வாரி கொடுத்த நிலைமையை தான் என்று கண்டிருக்கிறோம். அது உங்களுடைய தவறு இல்லையா? அது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அனைத்திற்கும் நீங்கள் வெறுமனவே குற்றச்சாட்டுகளையும் கண்டனங்களையும் அழுத்தங்களையும் தெரிவித்துவிட்டு வாய்மூடி மௌனியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு உள்ளேயே இருந்தது தான் அதற்கு காரணம் இல்லையா? இன்று தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்தால் என்ன, டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வாக்களித்தால் என்ன, அங்கஜன் ராமநாதனுக்கு வாக்களித்தால் என்ன, ஏதோ ஒரு வகையில் அபிவிருத்தி சார்ந்த ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுப்பார்கள், இவர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து வேலை இவர்கள் யுஎன்பியுடன் இணைந்து வேலை செய்கின்றார்கள், இவர்கள் கோத்தபாய கட்சியுடன் இணைந்து வேலை செய்கின்றார்கள், யார் ஒருவருக்கு வாக்களிப்போம் என்ற நிலைமையை நீங்கள் தான் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். நிச்சயமாக இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசியல் நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழீழ விடுதலை இயக்கம் தன்னுடைய சகல விடயங்களையும் உள்ளிருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான அழுத்தங்களே பிரயோகித்துக் கொண்டிருந்தது. அதாவது ஐநா பிரேரணையிலிருந்து மற்ற அரசியல் தீர்வு விடயம் சம்பந்தமாக நல்லாட்சி அரசாங்கத்திலே கொண்டு வந்த அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த தீர்வு நேரடியாக எல்லா விடயங்களிலும் தமிழ் என்ன சொல்ல ஒரு ஜனநாயக பரப்புக்குள்ளே நாங்கள் பிரிந்து செல்வதன் மூலம் எந்த விஷயத்தையும் சாதித்துக் கொள்ள முடியாது. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பிரிந்து செல்வது பிரிந்து செல்வது என்பதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நீங்கள் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உங்களுடைய நோக்கம், அது சரிதானே? அந்த பிரச்சனைகளில் இன்று வந்திருக்கின்ற இந்த ஐநா சபையினுடைய தீர்மானம் வரைக்கும் உங்களை கேட்காமல் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய தலைவர்களுடைய பெயரை மட்டும் போட்டு அனுப்பப்பட்ட ஒரு அறிக்கையாக இருக்கின்றது இன்று வரைக்கும். இது பல்வேறு தரப்பட்ட விடயங்களில் இவ்வாறு தான் தமிழரசு கட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழரசு கட்சி என்று சொல்ல முடியாது, தமிழரசு கட்சிக்குள் சிலர் என்று சொல்லப்படுகின்றது, தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்களுக்கே அந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் ஒரு கட்சியை நீங்கள் ஒதுக்கிவிட்டு அரசியல் ரீதியாக ஒதுக்கிவிட்டு மற்றவர்களில் ஒரு ஒற்றுமையாக கொள்ளுங்களேன். அதற்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இப்பொழுது கடந்த 2 முதல் நடந்த எங்களுடைய தலைமை குழு கூட்டத்தில் கூட நாங்கள் அறிவித்தல் விடுத்திருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகளும் இப்பொழுது தேசிய அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு பலமான சக்தியாக
முன்னகர முடியும். மக்கள் கூட தமிழ்ச்சி கட்சியில போன தடவை இருந்த 7 சிட்டிங் எம்பிஸ் என்று சொல்வார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மித்தனமான போக்கை மக்கள் அங்கீகரிக்கவில்லை. அதை தமிழீழ விடுதலை இயக்கமும் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது. இந்த கையெழுத்து போட்டவுடன் முந்தைய காலங்களிலே ஒற்றுமை கருதி அல்லது இந்த ஐக்கியம் கருதி மௌனமாக இருந்த தமிழீழ விடுதலை இயக்கம் 2019 நல்லாட்சி கால பகுதியிலே கூட தீர்வு திட்டமாக இருக்கட்டும், ஐநா விடயமாக இருக்கட்டும், இந்த சொல்லாமல் கையெழுத்து போட்டு அனுப்புகிற விடயங்களாக இருக்கட்டும், நாங்கள் உடனடியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு அவர்களோடும் அந்த விடயங்களை நாங்கள் எதிர்த்து பேசியதோடு மாத்திரமல்ல மக்களுக்கும் அதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது இப்ப ஜனாதிபதி தேர்தலில் கூட யாரை ஆதரிப்பு என்பதை தமிழரசு கட்சி தங்களுடைய தன்னிச்சையை அறிவித்து கூட அதற்கு பின்னர் தான் அதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்தது தெளிவோ அதற்கு பின்னர் அறிவித்தது தெளிவோ இல்ல. ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் யாரை ஆதரிப்பு என்பதை தமிழீழ விடுதலை இயக்கத்துடைய தலைமை குழு கிட்டத்தட்ட 3-4 கிழமைகள் விவாதித்துத்தான் அந்த முடிவை எட்டியது. தமிழரசு கட்சி தங்களுடைய கட்டமைப்புக்குள்ளே யாரை ஆதரிப்பது என்று முடிவை எடுத்திருந்தாலும் அவர்கள் கூட்டமைப்பாக அதை அறிவிப்பதற்கு தமிழீழ விடுதலை இயக்கத்துடைய முடிவை காத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 1 வாரம் 10 நாட்களுக்கு முன்னர் தான் தமிழ்ல விடுதலை இயக்கம் அந்த முடிவை எட்டியது. ஏனென்றால் சஜித் பிரேமதாசன் மக்கள் எப்படி அதை பார்ப்பார்கள், நீங்கள் இதை விளக்கமாக கொண்டு சாதாரண மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, தமிழரசு கட்சி அறிவிச்சிட்டு இனி இதைத்தான் செலவும் ஃபாலோ பண்ணும் அப்படித்தான் வருகின்றது இல்லையா, தொடர்ச்சியாக அவ்வாறு தான் வந்து கொண்டிருக்கின்றது இல்லையா. முக்கிய மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் அது உங்களுடைய அரசியல் நடவடிக்கை மூலம் தெரியப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அறிக்கைகளும் அழுத்தங்களும் என்பது நீங்கள் ஊடகங்களை பார்ப்பவர்களுக்கு அல்லது ஊடகவியலாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சமூக வலைதளங்களில் இயங்குபவர்களுக்கு அது ஒரு அறிக்கையாக கடந்து சென்றுவிடும். ஆனால் அங்கு சாதாரணமாக இருக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஒட்டுமொத்தமாக, நீங்கள் அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் நீங்கள் எல்லோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடாகத்தான் மக்கள் இதனை புரிந்து கொள்கின்றனர். உங்களை தனித்தனியாக அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே உங்களை நீங்கள் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய அரசியல் ரீதியாக நீங்கள் யாருடன் ஒத்து இணைந்து இயங்குகின்றீர்களோ அவர்களுடன் இணைய வேண்டியிருக்கின்றது. நான் நேரடியாக சொல்லிவிடுகின்றேன், கடந்த நிகழ்ச்சியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திடம் சில கேள்விகளை ஐநா தொடர்பாக வைக்கும் பொழுது அவர் அளித்த பதிலும் நீங்கள் அளித்த பதிலும் பெரிய அளவு அரசியல் ரீதியாக பெரிய அளவு முரணாக தெரியவில்லை. ஆனால் நீங்கள் சேர்ந்து இயங்க முடியாத ஒரு நிலையை எது ஏற்படுத்தியிருக்கின்றது என்றால் அங்கு நீங்கள் உறவ வைத்திருக்கின்ற தமிழரசு கட்சி தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் பிரிந்து சென்றவர்களை மறுபடியும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புறத்தில் இருப்பவர்களை ஒதுக்க வேண்டியதுதான் உங்களுடைய முதல் வேலையாக இருக்கின்றது. நீங்கள் அதை ஒதுக்காமல் போனவர்களை வாங்க கொண்டா எப்படி வருவீங்க? இருப்பவர்களை ஒதுக்குவது என்பது அரசியல் ரீதியாக உங்களுக்கு முரண் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியாமலே பல விடயங்களை அவர்கள் செய்கின்றார்கள் என்று நீங்களே ஒத்துக்கொள்கின்றீர்கள், அதற்கு நீங்கள் கண்டன அறிக்கை விடுகின்றீர்கள். இன்னும் எவ்வளவு காலத்து தான் இந்த கண்டன அறிக்கையை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றதா என்னுடைய கேள்வியாயிருக்கு. கண்டன அறிக்கை விடுவது மாத்திரமல்ல, தமிழரசு கட்சி தலைமைகளோடு கூட நாங்கள் இதை கூடி பேசியிருக்கிறோம், அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று தமிழரசு கட்சியில் யார் தலைமை அறிக்கிறமே தெரியாம இருக்கும். உண்மையாவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட நான் சொல்லுவோமே 2010 இருந்து தமிழ் காங்கிரஸ் சொன்னார்கள் தமிழரசு கட்சி தான் தோன்றித்தனமாக நடக்கிறது பிரிந்து சென்றார். அப்பொழுது அதை தமிழரசு கட்சி உற்சாகமாக பார்த்திருந்தார். பின்னர் இபிஆர்எல்எஃப் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அதிலிருந்து வெளியேறினார். அப்பொழுதும் தமிழரசு கட்சி அதை உற்சாகமாக பார்த்திருந்தார். இன்று தமிழரசு கட்சிக்குள்ளேயே அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. தங்களுக்கு தெரியாமல் இந்த விடயங்கள் நடைபெறுகிறது என்று தலைமை இப்பொழுது அதாவது தலைவராக இருக்கக்கூடிய மாவசேனாதி ராஜாவாக இருக்கலாம் அல்லது பண்பையில் திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய பேட்டியாக இருக்கலாம் பலருடைய பேட்டிகளை பார்த்திருந்தால் தங்களுக்கு தெரியாமல் நடைபெறுகிறது சில விடயங்கள் என்று இப்பொழுது அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார். இதுதான் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த அமைப்புடைய நடவடிக்கை. இப்ப தெலோ இதை தொடர்ச்சியாக அவர்களுக்கு வலியுறுத்தி வந்த விடயத்தை இன்று தமிழரசு கட்சி அதை பார்த்திருந்து கண்டும் காணாமல் இருந்து அல்லது அதை ஒரு தங்களுக்கு சாதகமானதாக அனுபவித்துக் கொண்டிருந்த விடயங்கள் இன்று தங்களுக்கே அது பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்று அவர்கள் அதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், அதற்கு நடவடிக்கை எடுக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை தான் தமிழ விடுதலை இயக்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆகவே இந்த மாற்றம் நிச்சயமாக இவர்களுடைய அந்த கட்டமைப்பு ரீதியாக தாங்கள் நிர்வாக ரீதியாக எப்படி செயல்பட வேண்டும், ஒரு தவறு நடக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்க வேண்டும், தவறு இழைத்தவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணமாக எங்களுடைய கட்சியில இருந்த தவிசாளரும் முன்னாள் செயலாளர் நாயகமும் கட்சியினுடைய தலைமையின் முடிவுக்கு மாறாக
ஒரு முடிவெடுத்து அறிவித்திருந்தார். உடனடியாக தமிழர் விடுதலை இயக்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தது. இதே ஒரு பாடமாக வைத்து தமிழரசு கட்சியும் அந்த நடவடிக்கையை நேரத்துக்கு எடுத்திருந்தால் இன்று இவர்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்க வேண்டியது. நீங்க சொல்ல பார்த்தா தமிழரசு கட்சியும் ஐநாவுக்கு போகணும் போல இருக்கு அவருடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பதற்கு. தமிழரசு கட்சிகள் இருக்கும் பிரச்சனை அது கட்சி ரீதியான பிரச்சனையாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியில் இருக்கின்ற அவர்கள் கட்சி ரீதியான அவர்கள் கட்சி விசுவாசத்திற்காக இருக்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை என்னவென்றால், தொடர்ச்சியாக செலவும் சரி மற்ற பிளாட் இயக்கமும் சரி அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் இல்லை, ஆனால் அவற்றையும் சேர்த்தே குறிப்பிடுகின்ற தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டு இருப்பவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளே இருப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றாலே தமிழரசு கட்சி இருப்பது தான் அப்படி என்று நம்புகின்றார்களா? இல்லை, அது ஒரு தவறான கருத்து. என்றால் அல்லது அவர்களை வெளியேற்ற நீங்கள் பயப்படுகிறீர்களா? வெளியேற்றுவது சேர்ந்து செல்வதென்று இதிலே ஒருவரும் ஒரு கட்டுப்பாடு. தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையிலே மிக தவறான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அல்லது மிக தவறான நிலைப்பாட்டை பேசக்கூடிய ஒரு நபராக ஊடக பேச்சாளராக சுமந்திரன் இருக்கின்றார். அவர் தான் அங்கு பல விடயங்களை முன்னிறுத்துகின்றார். அவர் தான் சர்வதேச ரீதியாக பல விடயங்களை சர்வதேசம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுகின்றார். அவர் தமிழரசு கட்சியினுடைய ஒரு சாராருடைய ஒரு தலைவராக அல்லது முன்னின்று செயற்படுகின்றார் வைத்துக் கொள்ளுங்களேன். இவ்வாறு தான் தமிழரசு கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. இந்த கட்சி இவ்வளவு மோசமாக தமிழர்களுடைய பிரச்சனையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை அரசியல் ரீதியாக ஒதுக்க தானே வேண்டும். இப்போ இன்று டக்ளஸ் தேவானந்தா தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருந்திருந்தால் அவர் அரசுடன் இணைந்து செயற்படும் பொழுது நீங்கள் அவர்களை அரசியல் ரீதியாக அந்த கட்சியினை ஒதுக்கியிருப்பீர்கள். அவ்வாறு தமிழரசு கட்சியினை ஒரு தவறான முடிவு அல்லது தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் வைக்கும் பொழுது ஒரு தவறான அறிக்கையை ஐநாவிற்கே அனுப்புகின்றார்கள் அல்லது ஐநாவுக்கு அனுப்பிய அறிக்கை என்று வெளியிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அதனை தட்டி கேட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை அரசியல் ரீதியாக ஒதுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு ஏன் உங்களால் வர முடியவில்லை? நாங்கள் அவர்களை தனியாக ஒதுக்குவது என்பதை தப்பாலே இந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் தனித்து நின்று எவராலும் இந்த விடயங்களை சாதிக்க முடியாது. எங்களுடைய நான் திருப்பியும் தான் சொல்றேன், நீங்களை தனித்து நிக்க நான் சொல்லவில்லை. நான் சொல்கின்றேன், நீங்கள் சொல்லும் தமிழ் தேசிய பாதையிலே பயணிப்பவர்களை உங்களுடன் நினைத்துக் கொள்ளுங்கள். அது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள், கஜேந்திரகுமார் பிரிந்து சென்றவர்களை அழைத்திருக்கின்றனர் சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களை அவர்களை அழைத்து நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விடயங்களை முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் இங்கு இருக்கின்ற பிரச்சனை என்பது தமிழரசு கட்சி நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கும் கூட எதிராகத்தான் இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் தவறான முடிவுகளை எடுப்பதாக நீங்களும் சொல்கின்றீர்கள். அவ்வாறான அந்த தமிழரசு கட்சியினை தனித்து விடுதல் என்பது எவ்வாறு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பிரிந்து நிற்பதாக பொருள்படும்? இல்லை, தமிழரசு கட்சி இந்த அரசியல் பயணத்திலே என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐநா விடயமாக இருக்கட்டும், அவர்கள் மீது ஒரு தவறான பார்வையை மக்கள் திருப்பி இருக்கிறார்கள் இப்பொழுது. ஏனென்றால் செலவு ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது, அதே நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் தேசிய முன்னணி முன்னெடுத்திருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது தமிழரசு கட்சி மாத்திரம், தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட, அண்மையில் மாவை சேனாதிராஜ் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு தலைவர், தமிழரசு கட்சி தலைவர் அறிக்கை விடுத்திருக்கிறார் எப்படி, நாங்கள் ஐநா பிரேரணைக்கு நாங்கள் உடன்படவில்லை, ஏமாற்றம் அளித்திருக்கிறது, இருந்தாலும் சர்வதேச ரீதியிலே தமிழருக்கு ஒரு பலமாக இருக்கிறது என்று கருதுகிறேன் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது அவர்களுடைய மனநிலை அல்லது அவர்கள் எல்லாமே மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. தனித்து நாங்கள் அரசியல் ரீதியாக ஒதுக்கி நாங்கள் வெளியே வருகின்ற பொழுது நாங்கள் அல்லது ஒரு இன்னொரு அமைப்பை நாங்கள் மற்றவர்களை உள்வாங்குகின்ற பொழுது மீண்டும் இந்த பிரச்சனைகள் வராது. இது எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம் பாருங்கள். நீங்கள் சொல்கின்ற விடயம் மாவை சேனாதி ராஜா சொல்கின்றார். இது இங்கு இருக்கும் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மக்களால் எழுப்பப்படும் சந்தேகங்களுக்கான பதில். ஆனால் இந்த தாக்கம் என்பது, இந்த பிரச்சனை என்பது ஏற்கனவே முடிந்துவிட்டது. அதாவது ஐநாவின் சர்வதேச ரீதியாக ஒரு பிரேரணை ஐநாவிலே கொண்டு வரப்படும் பொழுது தமிழர் தரப்பாக இருப்பு இரு தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக சர்வதேசம் பார்க்கின்ற அல்ல சர்வதேசத்திற்கு இனங்காட்டப்படுகின்ற நபர்களிடம் இருந்து போன அறிக்கை, சம்பந்தனுடைய கையொப்பத்தினுடன் போன அறிக்கை இந்த பிரேரணையை ஆதரிக்கின்றது. அந்த விஷயம் அங்கே முடிவடைந்து விட்டது இல்லையா? அதற்கு பின்னர் மாவை சேனாதி ராஜா சொல்வது, நீங்கள் சொல்வது எல்லாம் இங்கிருக்கும் மக்களுக்கு சர்வதேச ரீதியாக அந்த பிரச்சனை அங்கு முடிவடைந்து விட்டது, தமிழர்களுடைய தரப்பு ஆதரித்து விட்டது என்ற விஷயம் அங்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. இது ஒரு மிக பாரதூரமான விஷயமாக இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்காமல் இருந்து கொண்டு இப்பவும் மாவை சேனாதி ராஜா சொல்லிவிட்டார் தமிழரசு கட்சியினுடைய பாதை மாறுகின்றது என்பதை நீங்கள் எவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இல்ல, தமிழரசு கட்சியினுடைய பாதை மாறுது என்பதல்ல. இந்த கடிதம் அனுப்பப்பட்ட உடனேயே நாங்கள் மறுப்பறிக்கை தெரிவித்ததோடு இந்த பூச்சி அறிக்கை வந்த பொழுது நேரடியாக நாங்கள் அதனுடைய தலைமை நாட்டுக்கு முக்கியமான கோ கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய கோ கண்ட்ரி தலைமை நாடான பிரித்தானியாவுடைய வெளிவிவகார
அலுவலகத்துக்கு நாங்கள் எங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்து விட்டோம் என்றால் அந்த பூச்சி அறிக்கையோடு நாங்கள் ஒத்துவரவில்லை என்பது. ஆகவே சர்வதேச தரப்பிலும் நாங்கள் இதில் ஒத்துவரவில்லை என்பது தெரிய வந்திருந்தது, அந்த அறிக்கையை செழுமைப்படுத்துவதற்கு உதவி இருந்தது. நிச்சயமாக தெளிவாதை மறந்திருந்து மறந்து கொடுத்திருந்தது இல்லையா? இதை கையொப்பமிட்டு அனுப்பியவர் சம்பந்தர் யார்? தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருந்துதான் தேர்தலை சந்தித்திருக்கின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்கு செல்கின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அந்த அறிக்கையினை ஆதரித்து வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள்? இதனை மக்களிடத்தில் இந்த 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 இது ஒரு பாரதூரமான விடயமாக தேலோ இதனை எடுத்துக்கொள்கின்றதா? தொடர்ச்சியமாக இது ஒரு மிக கடுமையான ஒரு விடயம். இந்த தவறினை அவர் பிழைத்திருக்க கூடாது. தாங்கள் தான் ஒரு தலைமை பதவியை வழங்கிய பொழுது தங்களுடைய அது ஒரு சாசனமாக, தங்களுக்கு எழுதி கொடுத்த சாசனமாக நினைத்துக் கொண்டு இந்த அறிக்கை அவர்கள் விடுத்தது மிக பாரிய ஒரு குற்றம். இது நிச்சயமாக எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூடுகின்ற பொழுது இந்த குற்றத்தை பற்றிய விசாரணையை தலைவருக்கு முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் அப்படியாக தனித்து அறிக்கை விடுவதாக இருந்தால் அவர் தொடர்ந்தும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக பணியாற்றுவது சிறந்த விடயம் அல்ல. ஏனென்னு சொன்னால் அந்த தலைமைக்குரிய பண்போடு அதை மற்ற அங்கத்துவ கட்சி தலைவர்களோடு கலந்தாலோசித்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்காமல் இதை அனுப்பியது தவறு. அப்ப இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது இது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் அவரிடம் நாங்கள் இதை எழுப்ப உள்ளோம். அதே போன்று தொடர்ந்தும் அவர் தலைவராக தொடர்வதற்கு தகுதி உள்ளவரா என்பதை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. நிச்சயமா இது இன்று நேற்று நடைபெறவில்லை, தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டது. இது அண்மை காலத்தில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடயமாக இருக்கின்றதனால் இதனை பேச வேண்டியிருக்கின்றது. இதன் பின்னர் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெறாது என்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சியாக டெலோ எவ்வளவு உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றது? நாங்கள் இனிமேல் இப்பொழுது அதற்கு பின்னராக சில அரசியல் தேர்வு விடயமாக, சில தொல்லியல் விடயமாக சில கடிதங்கள் அனுப்புகின்ற பொழுது இப்பொழுது எங்களுடைய தலைவர்களோடு கலந்தாலோசித்து அந்த விடயங்கள் கையெழுத்திட அப்படி பேசித்தான் கையெழுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறது. இந்த விடயத்திலே அவர்கள் யாருடைய அஜெண்டா என்று சொல்வார்கள், அந்த கடிதத்தை அனுப்ப வேண்டிய தேவை என்ன, அதைத்தான் நாங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். என்னென்றால் அது ஒருங்கிணைப்பு குழுவில் தான் அதை நாங்கள் செயற்படுத்த முடியும். மற்ற தலைவர்களுக்கு தெரியாமல் தினேஷ் குணவர் வெளிநாட்டு அமைச்சருடைய உரைக்கு பதிலளிப்பது போன்ற ஒரு பாவனையிலே ஒரு பாணியிலே பூச்சிய பேரணை வந்தவுடனே அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது அதை வெற்றி பெற வையுங்கள் என்ற கோரிக்கையை அனுப்புவதற்குரிய காரணம் என்ன? அதுல சரிபிழைக்கு அப்பாலே அதை அந்த கேள்வியை நாங்கள் அவர்களிடம் எழுப்ப இருக்கின்றோம். ஏனென்றால் அதை அனுப்புவதற்கான உங்களுடைய காரணம் என்ன? என்ன காரணமாக இருக்க முடியும், என்ன அஜெண்டாவாக இருக்க முடியும் என்று சுரேன் நம்புகின்றார். இது ஒருவேளை இப்ப பிரித்தானிய அரசாங்கம் அதை கொண்டு வந்த அந்த பூச்சி அறிக்கையை அவர்களுடைய அடிக்கடி பிரித்தானிய வெளிநாட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய தூதுவரை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியாக அடிக்கடி சந்தித்து வந்ததும் படங்கள் வெளியிலே வந்ததையும் நாங்கள் பார்த்திருக்கோம். மேற்குலகின் கைப்பொம்மையாக இருக்கின்றதா தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களும்? அவர்களுடைய அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்கான விட நான் நிகழ்ச்சி நிறான் கூட எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. அவர்களுடைய கைப்பொம்மைகளாக இவர்கள் இயங்குகின்றார்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த பூச்சி அறிக்கை வரவு வந்த உடனேயே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை நீங்கள் அனுப்புவீர்கள்? அதை படித்து பார்த்து மற்ற கட்சிகள் எல்லோரும் அதை பற்றி ஒரு கருத்தாடல் செய்யாமல் நீங்கள் அனுப்புவதற்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு. மீண்டும் அதை கல்வி இறுதியாக கேட்கின்றேன், கைப்பொம்மைகளாக தமிழரசு கட்சி இயங்குகின்றதா மேற்குலகத்தின்? அதை நாங்கள் கேட்க வேண்டும், கேள்வி கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்விகளை என்று கேட்டிருக்கின்றோம், பதில்கள் எப்போது வரும் என்று காத்திருந்து பார்க்கலாம். தமிழரசு கட்சியினர் அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நம்புகின்றேன். இன்னொரு நிகழ்ச்சியில் அவர்களை அழைத்து இதை பற்றி பேசலாம் என்று நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவாதம் புரிந்த சுரேந்திரன் குருசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நடேசன். ஐபிசி நிறுவனத்தினூடாக புலம்பெயர்வாழ் மக்களையும் ஐபிசியினுடைய வாடிக்கையாளர்களையும் ரசிகர்களையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி நடேசன். நிச்சயமாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். இது ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை. தீ பரவட்டும்.